ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பச்சை வண்ணம் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ தான் நம்ம கூட பின்ன பேசிக் எப்படி போகிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி பேக்கெட்டை பிரித்து நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குச்சியிலையோ ஸ்கேல்லையோ ஏதோ ஒன்றில் நம்ம இது மாதிரி சுற்றி வச்சுக்கலாம். எதுக்கு இதை நம்ம சுற்றி வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கு விழுகாமல் இருக்கிறதுக்காக சுற்றி வைக்கிறோம். சரிங்க, அப்படியே எடுத்து பின்ன ஆரம்பித்தீங்கன்னா சிக்கு விழுக ஆரம்பிச்சிடும். அந்த சிக்கு விழுகாமல் இருக்கணும், நமக்கு ஈஸியாக எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த குச்சியில் நம்ம இது மாதிரி சுற்றிக்கலாம். இது பாருங்கள், இது மாதிரி நாலு நாட் இருக்கும். இந்த நாலு நாட்டை நம்ம கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இது வந்து வெளி ஒயரு. இந்த வெளி ஒயரை நீங்கள் எடுக்க வேண்டாம், உள்ளே ஒரு ஒயர் இருக்கும், அதை நீங்கள் எடுங்க. பாருங்கள், உள்ளே இருக்கிற ஒயரு, இந்த ஒயரை எடுத்து வெளி ஒயரை எடுக்காதீங்க. இப்படியே நீங்கள் வச்சு எடுத்தீங்கன்னா தான் சிக்கு இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு குச்சியோ ஸ்கேலோ இல்லை எந்த மாதிரி உங்களுக்கு நீளமாக எது இருக்குதோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இது மாதிரி நாட் போட்டு வச்சுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே இது இப்படி நீங்கள் எடுத்து சுற்றிக்கலாம். நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கு விழுக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த மாதிரி கீழே வச்சு உள் சைடு இருக்கிற ஒயரை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வெளி சைடு ஒயரை எடுத்தீங்கன்னா சிக்காயிரும். அப்புறம் உங்களுக்கு இது மாதிரி சுற்றுறதுக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் சிக்கு எடுத்துகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். நீங்கள் எடுத்த உடனே இந்த மாதிரி எடுத்து நீங்கள் கட் பண்ணி பின் கூட போட வேணாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இப்படி இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, எடுத்து சுற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சுற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். இது ஏன் எடுத்துக்குதுன்னா, டைட்டாக நம்ம போடாததுனால எடுத்துக்குவோம். அதே மாதிரி நம்ம இந்த ஒரே சைடு நம்ம சுற்றக்கூடாது. இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிட்டே சுற்றினா தான் சரியாக இருக்கும். பாருங்கள், நான் இவ்வளோ சுற்றிட்டேன். இந்த இவ்வளோ தூரம் நீங்கள் சுற்றினீங்கன்னா இடையில ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த நாட்டு பார்த்தீங்கன்னா இந்த பூ முடிகிறதுக்கு போடுவோம்ல, அந்த மாதிரி நாட்டு இது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது, நீங்கள் இப்படி கீழே விட்டுட்டீங்கனாலும் இது அப்படியே தான் இருக்கும். அதுக்காக தான் இந்த நாட் நம்ம போடுறது. நீங்கள் ரொம்ப ஃபுல்லாகவே சுற்றிட்டு நீங்கள் அந்த நாட் போட வேணாம். இடையிடையில் ஒவ்வொரு நாட் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது பிரியாமல் இருக்கும். நீங்கள் இப்படி கீழே வச்சிட்டிங்க, அசால்ட்டாக வச்சிட்டிங்கன்னா கூட அது அப்படியே இருக்கும். இது மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணியே வச்சுக்கோங்க. மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற உங்கள் வீடியோ உங்களுக்கு உடனேக்கொன்னே வரும். அடுத்து நம்ம மினி பேஸ்கெட் எப்படி போடுறதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். மறந்துடாமல் பாருங்கள். இது ஃபுல்லாகவே இது மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாட் பண்ணிக்கோங்க, இடையில நாட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் பிகினஸாக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் நான் போடுறேன் பாருங்கள். என்னோட பிகினஸ் உங்களுக்கு கூடயே போட தெரியாது, இதை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்கள். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஒவ்வொரு டிப்ஸையும் ஒவ்வொரு மெத்தடையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு லாஸ்ட்லேயும் ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா எதுவும் ஆகாது, நீ சிக்கு ஆகாது. நீங்கள் தேவையான அளவு நீங்கள் எடுத்துகிட்டு நீ இது மாதிரி நாட் போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். வாங்க, அடுத்த வீடியோவில் நம்ம சின்ன கூடை எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். மினி பேஸ்கெட் எப்படி போகிறதுங்கிறதே பார்க்கலாம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.